நமக்கு எடுத்துரைக்க இருக்கிறாங்க. அவர்களை நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளுவர் மண்டல அனைத்து அறக்கட்டளை சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களை பற்றி சிறு அறிமுகமும் படுத்தி வைப்போம். ஒரே ஒரு நிமிஷம்மா. போடவே இல்லையே அம்மா, உங்களை பத்தி நீங்களே சொல்றீங்களாங்கம்மா. அம்மா விதாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குதுங்கம்மா. ஐயா கேக்குதுங்களா? ஆ ஓகேங்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி இன்றைய மாலை பொழுதினில் திருவள்ளூர் மண்டலம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டிருக்கும் மெய் அன்பர்களாகிய சிந்தனையாளர்கள் அனைவருக்கும், ஒருங்கிணைப்பாளர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 5 வருடங்களாக ஆவடி அறக்கட்டளை மனவளக்கலை மன்றத்தில் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா பிபிஏ முடிச்சிருக்கேன். அடுத்து மனவளக்கலை மன்றத்தில் ஒரு பிரம்மஞானி அருள்நீதி, அதுக்கப்புறம் ஒரு எம்ஏ யோகா 2 வருஷம் முடிச்சிருக்கேன். அப்புறம் தனிப்பட்ட முறையில் 1 இயர் டிப்ளமா கோர்ஸ் திருவாசகம் அப்படின்ற ஒரு விஷயமும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். மற்றும் எனது இல்லத்தில் 2.5 வருஷமாக தவமயம் நடத்தி கொண்டிருக்கிறேனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய மாலை பொழுதினில் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு அன்பும் கருணையும். அன்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. அது சரியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனிதனுடைய அறிவு வந்து மேன்மை அடையில அப்படின்றது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த மனவளக்கலை வந்ததுனால நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டோம். நம்ம மகரிஷி, நம்ம குரு நம்மளை வந்து அவர் நம்ம மேல காமிச்ச ஒரு அன்பும் கருணையுமா நம்ம இப்போ எல்லாம் ஒன்னா கூடி இதை பத்தி பேசுற ஒரு வாய்ப்பு இறையருளும் குருவருளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அன்புனா என்ன அப்படின்னு பார்த்தா, எளிமையா நம்மளுக்கு புரியிற வகையில நம்ம மகன் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு மாமரத்தை வச்சு அதுல இருக்க அன்பு கருணை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிச்சிருக்காங்க. அன்பு என்றால் ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பதும் தன்னோடு இணைத்து கொண்டிருப்பதும் ஆகும். இதற்கும் மேலாக அவற்றிற்கு தேவையானவைகள் அனைத்தையும் நலமாக இருக்க முழு உதவியும் செய்து கொண்டிருப்பது கருணையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாமரத்துல ஒரு மா பிஞ்ச எப்படி அந்த காம்பு அப்படியே இணைத்து பிடித்திருக்கு, ஈர்த்து பிடித்திருக்கு, தன்னோட அப்படியே இணக்கமா வச்சிருக்கு, கீழே விழுந்துடாம அவ்வளோ பாதுகாப்பா வச்சிருக்கு, அதுதான் அன்பு. கருணைனா அதுக்கு தேவையான அந்த மா பிஞ்சா இருக்கிறது நல்ல நாள்பட வளர்ச்சி அடைந்து ஒரு கனியா மாறி அது இந்த சமுதாய உயிரினங்களுக்கு அது ஒரு சுவைமிக்க கனியா போய் சேர்ற வரைக்கும் அதுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையும் கருணையோடு அந்த காம்பின் வழியாக அந்த மாப்பிஞ்சிக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அது முதிர்ச்சி அடைஞ்சு எப்ப மத்தவங்களுக்கு அது தேவைப்படும்ன்றத தெரிஞ்சு அப்ப அது கீழே விழ செய்து அதை எடுத்து ஒரு இன்பம் இனிய ஒரு கனியா உண்டு மனிதர்கள் ஒரு இன்ப நிலையில சுவைச்சு உண்ணும் வகையில அந்த கனி போய் சேருது. இதுதான் அன்பும் கருணையும் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் நம்ம ஐயா மகரிஷி கொடுத்துருக்காங்க. அன்பு என்பது கொடுக்க மட்டுமே, பெறுவதற்கு அல்ல,
ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அன்பு கிடைக்கல கிடைக்கலன்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கோம், கொடுக்க மறந்துட்டோம். அதை முதல் எப்போ நம்ம வந்து எது தேவைன்னு நம்ம ஏங்குறோமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து கொடுக்க பழகிட்டோம்னா, அது அதோடைய விளைவு வந்து உண்மையாவே ரொம்ப அற்புதமான ஒரு விளைவா நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. அன்பே கடவுள் என்பார் அன்னை தெரேசா. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் உபதேசத்துல பாத்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கருணையே அன்பின் ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் மோகம் என்பது தோன்றாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மகாத்மா காந்தியின் நற்சிந்தனைகள்ல பார்த்தோம்னா, அன்பை பத்தி, அன்பினால் மட்டுமே வெறுப்பு என்பதை கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அன்பு உள்ளதோ அங்கு வாழ்க்கையே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அன்பும் கருணையும் அல்ல அல்ல ஒரு குறையாத அட்சய பாத்திரம் போல் இருக்கிறது. அது எங்குமே வெளியே இல்லை, நமக்குள்ளாகவே இருக்கு. அதைதான் நம்ம கொடுக்கறதுக்கு மறந்துடுறோம். சில சமயத்துல காட்டுறோம், ஆனா அதை பெறுறவங்களும் நம்ம காட்டுறது அன்புதான் அவங்களுக்கும் புரியாத ஒரு காலப்போக்குல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அன்பு காமிக்கிறோம், அன்பு கொடுக்குறோம், கருணையோ அவங்களுக்கு தேவை உதவி அப்படின்னும் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனாலும் அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்கம் மனிதர்கள் கிட்ட இப்போ இல்லாத ஒரு சூழ்நிலை அமைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு கலியுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு போட்டி பொறாமை அப்படின்னு எல்லா இடத்துலயுமே அது நம்மள சுத்தி சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கும் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இருக்கிற அந்த விஷயத்த வெளிப்படுத்த முடியல. வெளிப்படுத்தினாலும் அதை உணரக்கூடிய நிலையில எல்லாரும் இருக்காங்க அப்படின்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம மகரிஷி அவர்கள் அன்பை பத்தி சில பாடல்கள் கொடுத்திருக்காங்க. நானு கலஞ்சியம் அப்படின்றதுல தலைப்பு அன்பு. அன்பின் மூலம் அப்படின்றது ஒரு தலைப்புல, இன்ப துன்ப தோற்ற மாற்றம் இயல்பாராய்ந்து அறிந்திடில் அன்பென்னும் பேரூற்று அறிவின் சுரந்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பாருங்க, அன்பின் செயல் எப்படி இருக்கும்னு சொல்றாரு. அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அன்பு வளர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பொருளாதார துறையில் ஏற்ற தாழ்வை போக்கிவிட்டால் கற்பனை பேதங்கள் போகும், அருளாதார துறையில் அறிவு செல்லும், அன்பு வளரும், மனிதர் வாழும் சீராம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அன்பு வழியில் இன்பம் பெருகும் அப்படின்னு சொல்லி, ஞானம் வாழும், ஞானமும் வாழும் அப்படின்ற ஒரு புத்தகத்துல சொல்லியிருக்காரு. இயற்கையாக அமைந்துள்ள உடல் பலத்தை இரும்பு முதல் பல விதமாய் உலோகத்தாலாம் செயற்கை கருவிகளில் மூலம் பெருக்கிக் கொண்டு சிந்தனையில் அவரவர்கள் உயர்ந்த மட்டில் பயிற்சியினால் ஒவ்வொரு ஒருவர் பலர் வாழ்வினுடோ பாதகம் சாதகம் விளைக்கும் ஆற்றல் பெற்றோம். முயற்சியோடு மனித இனம் ஒன்றாய் என்னும் முறையுடனே வாழ அன்பு வழியில் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஒரு மகான்களும், நம்ம தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷியா அவர்களும் முதல் கொண்டு அன்பை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்றாங்க. அதை நம்ம சரியான முறையில கொடுக்கறதுக்கு தான் வந்து மறந்து போயிடுறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு கதை, அன்பை பத்தின ஒரு கதை. செல்வர் ஒருவர் விலை உயர்ந்த ஒரு குதிரையை வாங்குறாரு. அது ஒரு அழகான குதிரையில நான் போய் சவாரி செய்யணும்னு ஆசைப்பட்டு வாங்குறாரு. அதுல நிறைய பணமும் பொருளும் போட்டு வாங்குறாரு அந்த குதிரையை. ஒரு ஒரு முறையும் அவரு டெய்லி அதுல ஏறி உட்காந்து சவாரி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அவரை வந்து அந்த குதிரை வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. அவரு அதுல சவாரி செய்யறதுக்காக அது ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவர் ஏறவே விட மாட்டேங்குது. தள்ளி விட்டுடுது, கீழே இவர் விழுந்துடுறாரு. இப்படியே ஒரு நாள் இல்ல பல நாள் இதே போல நடந்துட்டு இருக்கு. அவரு ரொம்பவும் ஆசைப்பட்டு, அதுவும் ஒரு செல்வர்னா அவர் நினைச்சத உடனே செய்யணும்னு நினைக்க கூடியவர் அவரு. அந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப கவலைப்படுறாரு. நான் இவ்வளவு விலை போட்டு இந்த வாங்கின குதிரையை என்னால அனுபவிக்க முடியல, அது மேல ஏறி உட்காந்து என்னால சவாரி செய்ய முடியலன்னு ரொம்ப மனம் கஷ்டப்படுறாரு. அப்படி இருக்கும் போது அந்த ஊர் வழியில ஒரு ஞானி ஒருத்தர் வராரு. வரும்போது அவரிடம் இந்த கவலையை போய் அவர்கிட்ட சொல்றாரு. ஏராளமான பொருள் கொட்டி வாங்கி அழகிய குதிரை இது, இதுல சவாரி செய்ய என்னால முடியல என்று வருத்தத்துடன் தெரிவிக்கிறாரு. அப்படி தெரிவிக்கும் போது அந்த அவரு அந்த ஞானியை அதை கேட்டுட்டு அவரு அவர் கே
ஓகே, அவரை சந்தித்த அந்த செல்வர் தன் சிக்கலை எடுத்து சொன்ன பிறகு அந்த ஞானி சொல்றது ஒரு கேள்வியா கேக்குறாரு, நீ அந்த குதிரைக்கு உணவு வச்சியா, தண்ணி தண்ணி கொடுத்தியா, இல்ல எவ்வளவு நேரம் அந்த குதிரையோட நீ செலவிட்ட, உன் நேரத்தை செலவிட்டு இருக்க, அதுக்கு தீனி கொடுத்துருக்கியா, அதை குளிப்பாட்டி இருக்கியா, அது அது வந்து கஷ்டமா, அதுக்கு என்ன மன வருத்தம் இருக்கா அப்படின்னு அதை வந்து கொஞ்சமாச்சு அது கூட நின்று அதை தடவி விட்டு அதோடைய உணர்வு என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு. அதுக்கு இவரால பதில் சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் கூட அந்த குதிரையோட அவர் செலவிடல. அந்த அன்பு கருணையே இல்லாத நான் பணம் போட்டு வாங்கிட்டேன், அது வந்து நான் அடிமையா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அவருடைய மனநிலை. அதனால பாருங்க, அந்த குதிரை வந்து அவரை சவாரி செய்யவே விடாத ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. இதெல்லாம் கேள்வியா கேட்ட பிறகு அந்த ஞானி சொல்லி அனுப்புறாரு, இதெல்லாம் போய் நீ நாளையில இருந்து சரியா பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அந்த ஞானி சொன்னதை கேட்டு அவரும் காலையில இருந்து மறுநாள் காலையில இருந்து எழுந்த உடனே அதுக்கு குளிப்பாட்டி விடுறதும், அதுக்கு தீனி வைப்பதும், தண்ணி கொடுப்பதும், அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவரு ரொம்ப அக்கறையும் அன்பும் கருணையோடு செஞ்சிட்டு இருக்காரு. அது டெய்லி டெய்லி செய்ய 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 என்ன ஆகுதுன்னா, அந்த குதிரையோட ரொம்ப நெருக்கமா பழக ஒரு தொடர்பு ஏற்பட்டுருது. ரொம்ப நல்லாவும் அதை தொடர்ந்து செஞ்சிட்டு வராரு. நாள் போக்குல நிறைய நாள் அதையே செய்யறாரு. அதுக்கப்புறம் செய்ய செய்ய அந்த குதிரைக்கும் இவருக்கும் ஒரு நெருக்கம் உண்டாயிடுது. உண்டாயிட்ட பிறகு அப்புறமா ஏறி அதை மேல உட்கார ட்ரை பண்றாரு. அந்த குதிரை அவ்வளோ அழகா அவரை உட்கார்றதுக்கு அனுமதிக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவர் நினைச்சதை அடைஞ்சிட்டாரு. ரொம்ப அவருக்கு ஆனந்தம் சந்தோஷம். அந்த குதிரை மேல ஏறி உட்காந்து அவர் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாரோ அங்கெல்லாம் போயிட்டு நல்ல சந்தோஷமான ஒரு மனம் அவருக்கு ஏற்பட்டுருச்சு. இதை போய் அவருக்கு சொல்றாரு ஞானி கிட்ட, இது மாதிரி நீங்க சொன்னதை கேட்டு நான் நடந்துட்டேங்க ஐயா, இது மாதிரி நடந்தது அப்படின்னு. இந்த கதையில இருந்து பாத்தீங்கன்னா நம்மளும் இதே தவறதாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு ஒரு அடிமைத்தனம் மாதிரி ஆக்கிடுறோம். அன்புன்ற பேர்ல அவங்களுடைய உணர்வு என்னன்றத நம்ம புரிஞ்சிக்காம நான் வந்து அதிகாரத்தன்மையோ அடிமைத்தன்மையோ அப்படி வந்து நம்ம செலுத்துறது அது அன்பா இல்லாம போயிடுது. சில நேரத்துல அது சரியான ஒரு போய் சேர வேண்டிய இடத்துல நம்ம காட்டுற அந்த அன்பு கருணை வந்து சரியா போகாமலையும் நிக்குது. அதை ஏத்துக்க கூட மனநிலையிலையும் மத்தவங்களும் இருக்கிறது இல்லை. சோ நம்ம வந்து என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த நபரா இருக்கட்டும், எந்த மனிதர் உறவு முறையா இருக்கட்டும், அந்த இடத்துல எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நல்ல ஒரு அன்பும் ஒரு பூர்ணமான ஒரு அன்பும் அக்கறையும் கருணையும் இதை வந்து நம்ம கொடுக்க மட்டும் தயார் நிலையில இருந்துட்டோம்னா போதும், அதோடைய விளைவு நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விளைவா கிடைக்கும். இதை நம்ம வந்து இப்படியே கொண்டு போயிடலாம். அவங்க கிட்ட வந்து நம்ம இது திருப்பி கிடைக்குமான்னு எதிர்பார்த்தாதான் அது கேள்விக்குறியாகுது. அதனால மனம் வருத்தக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஆளாகிறோம். சோ எதிர்பார்ப்பு வேண்டாம், நம்ம யார்கிட்டயுமே எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க எப்படி மனநிலையில இருந்து என்ன செய்யறாங்களோ அவரவர்கள் அது அவரவர் கர்மம், அவர் செய்துட்டு இருக்கட்டும். நம்ம செய்ய போறது இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ, ஆனா இந்த மனவளக்கலை உள்ள வந்த பிறகு ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோன்றது நல்லா குரு நம்மள தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். மத்தவங்களுக்காக இல்ல இந்த பயிற்சி, உனக்காக இந்த அகத்தாய்வு, மத்தவங்களுக்காக இல்ல உனக்காக, மத்தவங்களை மாத்துறதுக்காக நம்ம வரல, உன்ன நீ மாத்திக்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அடுத்தவங்களை மாத்துறதை விட, அடுத்தவங்க கிட்ட அன்புக்காக ஏங்குறத விட நம்ம செலுத்த ஆரம்பிச்சிடலாம், அதோடைய விளைவு ரொம்ப அற்புதமா கிடைக்கும்ன்றது இந்த கதையில இருந்து நம்மளுக்கு ஒரு நிதி கிடைக்குது. அப்புறம் பாருங்க, நம்ம முன்னோர்கள் ஒரு நாலு பேரை எப்படி வணங்கணும் அப்படின்னு ஒரு முறைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. முதல்ல யார வணங்கணும் அப்படின்ற மாதிரி, தாய் தந்தை, அப்புறம் குரு, அதுக்கப்புறம் இறைவன், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு முதன்மையா வணங்கக்கூடிய ஒருத்தரை பத்தி நாலு பேரை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாதா பிதா, தாய் தந்தையிடம் இந்த அன்பு கருணை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திக்கலாம். ஒரு தாய் தந்தை ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ திருமணமானவுடன் தன் வாரிசு அவருடைய அன்பு வந்து ஒரு வாரிசை உருவாக்குது, ஒரு கரு உருவாக்குது அந்த பெண் வயிற்றுல. அந்த தாய் தந்தை இருவருமே சேர்ந்து அந்த குழந்தை வெளியவே வரல, ஆனாலும் அந்த 10 மாசம் வரைக்கும்
அதுக்கு தேவையான அந்த வயித்துல வர்ற அந்த கரு உருவாகி நாள்பட நாள்பட 10 மாசம் சுமக்கிற அந்த பெண்ணு, அது ஆனா பெண்ணான்னு தெரியாது, கருப்பா சிவப்பா தெரியாது, அழகு இருக்கா இல்லையானே தெரியாது, அந்த குழந்தைய பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவ காட்டுறா பாருங்க அந்த தாயானவள், அதுதாங்க உண்மையான அன்பு. எனக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கும், எனக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கிற ஒரு விஷயமோ அதெல்லாமே செய்யாம நிறுத்திடுவாங்க அந்த பெண்ண. அதே மாதிரி ஆணும் சரி, ஒரு தாயும் தந்தையும் அவரும் அப்படிதான். மனைவிக்கு வந்து அந்த குழந்தை வயித்துல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து அந்த உணவு பழக்கத்தை மாத்திக்கிறது. அந்த குழந்தைக்கு இப்படி படுத்தா ஐயோ அந்த குழந்தை வலிக்குமோ இடிக்குமோ அப்படின்னு அவ படுக்கிற அந்த சுதந்திரம் கூட அந்த 10 மாசத்துல ரொம்ப படாத துயர்பட்டு அந்த குழந்தைய பெற்று எடுப்பாங்க அந்த பெண்ணான. கூட இது பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அந்த தாயானவன். இது ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுற அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான அன்பு. அது மாதிரி ஒரு அன்பு இறைநிலை கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாதா பிதா ஆகிய அன்னையும் தாயும் தந்தையும் ஆகிய இருவரிட ஒரு குழந்தை கிட்ட காட்டுற அந்த அன்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து இது வந்து அன்பா நிக்குது. அடுத்து கருணையா எப்படி மாறுதுன்னு பார்த்தோம்னா அது வெளியே வந்துருது. 10 மாசம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்த உடனே அதை பத்திரமா அப்படியே அந்த தாய் வந்து தன்னோட இணைத்து கொண்டிருக்கா பாருங்க. அது அது எப்படி தலை புடிச்சு தலைய வந்து விட்டுட்டோம்னா உரம் விழுந்துரும், இல்ல இந்த பொசிஷன்லதான் இந்த குழந்தைய நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தையும் அந்த தாயும் தந்தையும் அதை வளர்ந்து எடுத்து முடிகிற வரைக்கும் அந்த அந்த குழந்தைக்கு அந்த வாழ்வு முடிவுற காலம் வரைக்கும் இவர்கள் தாயும் தந்தையும் உயிர் உள்ள வரைக்கும் அவன் மீது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காட்டுறாங்க பாத்தீங்களா. இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும், என் குழந்தைக்கு இது போட்டா நல்லா இருக்கும், இது இந்த படிப்பு படிக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு போடுறானா இல்ல ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்க்க போறானோ ஃபியூச்சர்ல தெரியாது. ஆனாலும் அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யறாங்க பாருங்க, அதுதான் கருணை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதா பிதா இந்த இருவரிடத்தில் இருக்கும் அன்பு இறைநிலை எப்படி இருக்கோ அதே போல எல்லாரிடத்தும் சமநிலையில வச்சிருக்கிற மாதிரி இந்த தாய் தந்தையிடம் இருக்கும் அந்த அன்பும் கருணையும் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க குரு குரு கிட்ட நம்ம குருன்னு சொல்லக்கூடிய ஒருவர் கிட்ட எப்படி இருக்கு அன்பு கருணை பாருங்க. குரு என்றால் கு என்றால் இருள், ரு என்றால் நீக்குபவர், இருளை நீக்குபவரே குரு ஆவார் என்று அர்த்தம். நம் மனிதனிடம் இருக்கும் 6 வகையான தீய குணங்களை நீக்கி நன்மையாக இருக்கும் நற்குணங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருபவரே குரு. அதுதான் குருமார்கள் செய்யக்கூடிய வேலையா இருக்கு. அப்படி காட்டும் போது அந்த அன்பு அவர் காட்டும் அன்பு பாருங்க எப்படி நம்ம வாழ்க்கையில நல்ல குணங்கள் உள்ளோரையும் தீய குணங்கள் கொண்டு தவறு செய்து நாம் செய்தது தவறு என்று திருந்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களையும் சிக்கென பிடித்து விடுகிறார் அந்த குருவானவர். அப்படிதான் பாருங்க சிக்கென நம்மள எல்லாம் பிடிச்சிட்டாராம் அந்த குரு. அந்த அன்பு கருணை இருக்கிறதுனால நம்மளெல்லாம் தேடி பிடிச்சிருக்காரு. இன்னமும் எல்லா மக்களுக்கும் இவங்களுக்கு குடு பயிற்சியை இவங்களுக்கு கொடுக்காதன்னு சொல்லல. எல்லா மனித இனம் எல்லாருக்கும் இந்த அந்த மனவளக்கலை போய் சேரணும், எல்லாரும் உயர்வடையணும், இந்த உலக அமைதி பெறணும் அப்படின்ற அந்த எவ்வளவு ஒரு அன்பு கருணையோடு அந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அந்த குரு கிட்ட பாருங்க. அதுதான் அவர் நம்மிடம் காட்டும் அன்பு. அடுத்தது அந்த கருணை எப்படி மாறுது பாருங்க. அந்த அன்பே நம்ம குரு கிட்ட இருந்து எப்படி கருணையா மாறுதுன்னா நமக்கு என்ன தேவை என்று அவர் ஆராய்ந்து பார்க்கிறார், அவற்றை எல்லாம் முழுமையாக நமக்கு சூக்குமமாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார். இதுவே கருணையாகும், இதுவே குரு சீடன் உறவும் ஆகும். அந்த மாதிரி ஒரு குருங்க நம்மளுக்கு கிடைச்ச தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர்கள் கொடுத்த இந்த மனவளக்கலை நமக்கு வாழ்வில் நம்மையும் வாழ வைத்து மற்றவர்களையும் வாழ வைக்க ஒரு நல்ல ஒரு கலைக்குள்ள நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த குருவோடைய தொடர்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்குது. அவர் சிக்கன பிடித்துட்டாருன்னு நம்ம சொன்னேன், அது எப்படி குரு தொடர்பு முதல் கிடைக்குதுன்னு பார்த்தா உயும் வகை தேடி உள்ளம் வருகி நின்றேன், உயிர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவு அறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம
அப்படி தேடி இருக்கும் போது அந்த குரு வந்து நம்மளுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, குரு தொடர்பு ஏற்பட்ட உடனே அவரு நம்மளுக்கு ஒரு உதவியும் செய்யறார். தாய் தந்தை ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவி உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். எப்படி ஒரு உதவி நம்மளுக்கு செஞ்சிருக்காரு பாருங்க. அந்த வினையெல்லாம் கழியணும், நம்ம முக்தி அடையணும்ன்றதுக்காக அவருடைய குருவோடைய உயிரோடைய சேர்க்கை நம்ம கிட்ட வந்து சேர்த்துட்டாரு. அதனால எல்லாம் முக்தி தாங்க. மனவலை கழுவுல வந்தவங்க எல்லாமே மறுபிறவி கிடையாது முக்தின்றது இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. இதுலதான் இது இந்த குருவோடைய அந்த சிக்கனை பிடித்தேன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். முன்னோர்கள் நால்வர்ல ஒருத்தர் மாணிக்க வாசகர், திருவாசகம் இயற்றியவர். அதுல படித்த பத்துல ஒரு பாடல், 9வது பாடல், அவரு உருகி பாடுறாரு. அந்த குரு இறைவனே குருவாக வந்த ஒருவரிடம் இந்த மாணிக்க வாசகர் பாடுறாரு. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பிறந்து நீ பாவியனுடைய ஊனினை உருகி உள்ளொளி பெருகி உழப்பு இல்லா ஆனந்தமாய தேனிசை சொரிந்து புலம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வாய் தினிதே அப்படின்னு சொல்லி மனம் உருகி மனம் கசிந்து அப்படி ஒரு உருக்கத்தோட சிவபெருமான் கிட்ட அப்படியே சிக்கனை பிடித்துட்ட, நான் உன்னை பிடிச்சிட்டேன், நான் உன்னை இனிமேல் விடமாட்டேன், நீ என்னை விட்டு எங்க போக முடியும்னு சொல்லி மனம் உருகி பாடுறாரு. அதே போலதாங்க அந்த காலத்துல மாணிக்க வாசகர் எப்படி பாடினாரோ இப்ப நம்ம பாடிட்டு இருக்கோம் நம்ம குரு கிட்ட. நான் உன்னை சிக்கனை பிடித்துட்டேன், நான் பிடிச்சனோ இல்ல நீ என்னை பிடிச்சிட்டியோ, ஆனா இனிமேல் நான் உன்னை விடமாட்டேன், நீ எங்க என்னை விட்டு போயிட முடியும், எல்லா இன்ப துன்பம் எது வந்தாலும் சரி குரு கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம செய்ய வேண்டிய கடமைய சரியா செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுக்கான விளைவு நம்மளுக்கு நிச்சயம் நம்ம எல்லா நம்மள் மட்டும் இல்ல நம்ம 7 தலைமுறையும் மாத்தும், நல்வழியில கொண்டு போகும்ன்றது ஒரு சத்தியமான ஒண்ணா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குரு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காருங்க. அதனால அந்த திருவாசகம் எப்படி வந்து தேன் பொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாசகத்தை, அதே போலதாங்க இப்ப நம்மளுக்கு கிடைச்ச இந்த மகான். இந்த மகானன் மனவளை கலையை நம்ம வந்து பிடிச்சிடணும், அவரை சிக்கனை பிடிச்ச மாதிரி நம்மளும் பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டவுட்டே வரக்கூடாது, கிளியர் ஆயிடணும், நம்ம போற பாதை நல்ல பாதை தான், வந்திருக்க இடம் சேர்ந்த இடம் நல்ல இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவரு சொல்லி கொடுத்த விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிடலாங்க. இப்படி இருக்குங்க நம்மளுடைய குருவோடைய அன்பு கருணை. அவர் நம்ம மேல காமிச்சிருக்க அன்பு கருணை இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம், ஆனா டைம் இல்லை. சோ அதுக்கப்புறம் பாருங்க, குருவுக்கு அடுத்து இறைவன் கிட்ட வரலாம். இறைவனுடைய அன்பு கருணை எப்படி இருக்கு பாருங்க. அன்பு கருணை ஒவ்வொரு பொருள்களிலும் ஒவ்வொரு செயலிலும் எல்லா ஜீவராசிகளிலும் மலர்ந்து இருப்பதை காணலாம். எல்லா ஜீவராசிகளிடமும் இறைநிலையே அறிவாக இருப்பதால் அங்கு அன்பும் கருணையும் மலர்கின்றன. அப்படி என்றால் விலங்கினம் ஒன்றை ஒன்று அடித்து தின்னுதே, அப்ப அங்க எங்க அன்பு கருணை இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். இயற்கை நீதிப்படி அவை தாங்களே உணவு உற்பத்தி செய்து கொண்டு சாப்பிட முடியாத வகையில் இருக்கு, அதனால ஒன்னை ஒன்னு அடித்து கொண்டு சாப்பிடுது. அது கூட எல்லா மிருகங்கள் பார்த்தா அப்படி கிடையாது, ஒரு சில மிருகங்கள் அப்படி, அதில் கூட பார்த்தோம்னா சில உயிர்கள் தான் அப்படி இருக்கு, ஒண்ணு மற்றொன்றை அடித்து சாப்பிடுறது. அப்படி கூட சாப்பிடும் போது பாருங்க அங்க அன்பும் கருணையும் இறைவன் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அதற்கு சிறிது மயக்கத்தை ஊட்டிய நிலையே உணர்ச்சி நிலையே இல்லாத ஒரு வகையில அதை செஞ்சுட்டு தம்முடைய சக்தியை அதன் மேல பாய்ச்சி தாம் உண்பதே அதற்கு இன்பமாக இருக்கும் வகையிலே உண்ணுகின்றதாம். அப்படி இருக்குதாங்க அந்த ஒரு ஒரு பூச்சி. அதுக்கு எக்ஸாம்பிள் கூட வள்ளி பூச்சி கதையை நம்ம சுவாமிஜி அழகா சொல்லியிருக்காரு. இறைநிலை இந்த இடத்தில் கூட கருணையோடு துன்பம் இல்லாத அந்த உயிரை தன் வயப்படுத்தி கொள்கிறது என்பதுதான் உண்மையாகும். அழகா எக்ஸாம்பிள் வள்ளி பூச்சி. ஒரு வள்ளி வந்து அந்த பூச்சை பாக்குது விளக்கு வெளிச்சத்துல, அந்த பூச்சை கொஞ்ச நேரம் அது கண்களால காந்த ஆற்றலை அந்த பூச்சி மேல பாய்ச்சுது, அந்த பூச்சியானது அப்படியே மயக்க நிலை அடையுது. அந்த மயக்க நிலை வந்த பிறகுதான் அது போய் அதை வந்து அப்படியே உண்றதுக்கு போய் முயற்சி பண்ணுது.
அதை உண்ணும் பொழுது அந்த பூச்சியானது மயங்க நிலையே இருக்கும் போது அது உண்ணுகின்ற உணவு அது போய் மாட்டிக்குச்சு, அது சாப்பிடுது, அதுவே அந்த பூச்சிக்கு இன்பமா இருக்குமா. அப்ப இங்க கூட எவ்வளவு அழகான ஒரு அன்பும் கருணையும் இறைவன் வச்சிருக்காங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. அறிவில் சிறந்த உயிரினம்தான் மனிதனாகும். எல்லா வல்ல இறைநிலையை உணர்ந்து கொள்ளும் பொழுது இறைநிலையே எல்லாமாக தன் மாற்றம் அடைந்த சரித்திர உண்மை மனிதனுக்கு தெரிந்து விட்டால் அவனிடத்திலும் உண்மையான அன்பும் கருணையும் பெருகி ஓடி பெருகி ஊற்றெடுக்கும். அங்கு ஏற்படும் முடிவுதான் இறைநிலையே எல்லாமாகவும் என்பதாகவும் அறிந்துவிடுவான். நாமாகவும் எல்லாமாகவும் இறைநிலைதான் இருக்கு, நாமாகவும் இறைநிலைதான் இருக்கு அப்படின்றத மனிதன் தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, வேண்டல் பலம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அன்பு கருணை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டல் பலம் என்பதுதான் மருவி வண்டவாளம் என்றாயின. வேண்டல் பலம் என்றால் வேண்டல் என்றால் அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய தேவையான தேவையை குறிப்பதாகும். பலம் என்றால் ஒருவரிடம் இயற்கையாகவே உள்ள இருப்பே பலமாகும். தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் தம்மோடு இணைந்து உள்ளவர்களுக்கும் வேண்டல் பலம் தெரிந்துவிட்டால் நான் எந்த அளவில் தன்னுடைய வேண்டல் பலம் என்ற இரண்டையும் வைத்து கொண்டு அவர்களின் மூலமாக என்ன பெற முடியும், அவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என தெரிந்து கொண்டு என்பதை அறிந்து கொண்டு எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் கருணையுமாக இருக்க கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த வேண்டல் வளத்தை வச்சே நம்மளுக்கு என்ன உதவி மத்தவங்களுக்கு செய்ய முடியும், அவங்க கிட்ட என்ன வளம் இருக்கு அது அவங்களா விருப்பப்பட்டு செஞ்சா அதை நம்ம வாங்கிக்கலாம், நம்மளுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்திலயும் அந்த அன்பும் கருணையும் அழகா இருக்கு அப்படின்றத பாக்கலாம். இந்த முறையில் ஒவ்வொருவரும் அன்பும் கருணையும் எழுச்சி பெற செய்து அதன் வழியே வாழ முற்படும் பொழுது எல்லா உயிர்களோடும் ஒரு இனிமை ஏற்படும். இந்த இனிமைதான் வாழ்வில் முழுமை தரும், நாம் மனித அறிவை உயர்த்தி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அடுத்து பாருங்க, வேண்டல் வளம் கருத்தது சமுதாய தொண்டுல எப்படி அன்பும் கருணையும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சர்வீஸ் டு சொசைட்டி, நம்ம செய்யற அந்த சர்வீஸ் கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனம் மகிழும் நிலையில் இருந்து இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்யறது கூட அவ்வளோ ஒரு அன்பும் கருணையோடு செஞ்சு பாருங்க, அது உண்மையிலே அவ்வளோ ஒரு நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க அந்த விஷயம். அதுக்கு அழகா நம்ம சுவாமிஜி கொடுத்துருக்க பாட்டு தொண்டை பத்தி கொடுத்துருக்காரு ரெண்டு பாடல். வாழ்வதனை முற்றுணர்ந்து அதை அமைதி வெற்றி வழி கண்டு வாழ வைக்கும் பேரறமே தொண்டு. தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம். கெடாமலும் பார் ஒன்றில் மற்ற அப்படின்னு ஞான களஞ்சியம் அப்படின்றதுல கொடுத்துருக்காரு. சுடுதலும் குளிரும் உயிருக்கில்லை, சோர்வு வீழ்ச்சிக்கில்லை தொண்டருக்கும் இல்லை, சோர்வு வீழ்ச்சிகள் தொண்டருக்கு இல்லை அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. அப்புறம் பாருங்க, சேவை செய்ய முன்வருவோர் சமுதாயத்தில் தியாகம் விட்டு கொடுத்தல் ஒரு அன்பு யாவையும் தன் இயல்பாய் பழகி கொண்டு எவ்விருக்கும் கருணையோடு ஈகை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இது போல மகரிஷி அவர்கள் தொண்டை பத்தி சில விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ நான் தன்னை உணர்ந்து இறைநிலையை உணர்ந்தவர்கள் தவத்தில் சிறந்தோங்குவர், சமுதாயத்திற்கு தொண்டு செய்வர், பிறருக்கும் வழிகாட்டாக இருப்பர் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதிரி இந்த அன்பும் கருணை அழகா பார்த்தோம். அந்த மாதிரிதான் செய்யணும், அன்பும் கருணையோட தான் செய்யணும். இது போனா ஐயோ இந்த நேரத்துல எழுந்து போகணுமா, இது கஷ்டமா இருக்கே, இப்ப கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு முகசுழிப்போட போய் நின்னோம்னா அது சரியான தொண்டா வராது. சோ அன்போட செஞ்சு பாருங்க, அது ரொம்ப அப்படியே பல மடங்கு அது பெருசாகிட்டே போகும். அந்த சர்வீஸ்ன்றது கூட அப்படிதான். அப்புறம் சில ஒரு முன்னோர்கள் சொல்லி வச்ச அந்த சிந்தனைகள் ஒரு நாலஞ்சு சொல்றேன். கண்ணுக்கு தெரியும் மனிதர்களை ஓகேங்க, தலைப்பை சிந்திக்க மட்டும் அல்லாமல் நாம் வாழும் இந்த ஒரு கவியில் முடிந்த வரை அனைவரிடம் உண்மையான அன்பும் கருணையுமாக இருந்து கொண்டும் வழங்கி கொண்டும் நாமும் வாழ்ந்து அனைவரையும் வாழ்வாங்கு வாழ வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள் அனைவருக்கும்.